பிரபுவின் மதுர இருதயமே உம்மை நாடி வந்தோம் எம் நம்பிக்கையே இயேசுவின் மதுர போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் எம் வாழ்வின உம்மை வணங்குகிறோம் போற்றுகிறோம் போற்றுகிறோம் உம்மை போற்றுகிறோம் எம் வாழ்வின உம்மை வணங்குகிறோம் போற்றுகிறோம் இயேசுவின் மதுர இருதயமே உம்மை நாடி வந்தோம் எங்கள் நம்பிக்கையே தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக திரு இயேசுவில் பிரியமானவர்களே திரு இருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன் எனது இதய அன்பிலே நிலைத்திருந்தால் எல்லா நன்மைகளும் நீங்கள் பெறுவீர்கள் என்ற ஆண்டவருடைய வாக்குறுதிக்கிணங்க அவருடைய அன்பில் நிலைத்திருக்கவும் ஆண்டவருடைய பெயர் இரக்கத்தை நம்முடைய வாழ்வில் என்னாலும் சுவைத்து மகிழவும் நாம் இந்த நாளிலே அந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவன் திருப்பலின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆவியே தூய ஆவியே ஆட்குள்ள வருவீராவியே ஆட்குள்ள வருவீராவியே உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை நான் கைவிடுவதுமில்லை உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த ஆலயத்திலே ஆண்டவர் என்னாலும் வீட்டிருந்து தன்னுடைய அன்பு நிறைந்த இதயத்திலே தன்னை நோக்கி வருகின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் தன்னுடைய அன்பின் அனலாய் நம்ம ஒருவரையும் மாற்றுகிறார் இதோ ஆண்டவருடைய இதயத்துக்கு உங்களையே ஒப்பு கொடுங்கள் முழுமையாக அர்ப்பணியுங்கள் ஆண்டவருடைய இறை பிரசனத்தை வேண்டுங்கள் ஆண்டவரே என்னோடு என்னாலும் இருக்கக்கூடிய கடவுளே உண்மை நான் முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளையாக நான் மாறணும் ஒப்பு கொடுப்போம் உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக உலகினிலேனல் மனத்தவர்க்கு அமைதியம் உண்டாகுக புகழ்கின்றோம் யாம் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு வராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோங்க உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நபுகின்றோ ஆண்டவராமம் இறைவனே இறைவனின் இருக்கம் அறியே தாண்டவனை கொண்டு விளங்கும் தேவ தந்தை இறைவனே ஜித்த ஆண்ட இறைவனே ஆண்டவராமம் இறைவனே இறைவனின் திருச்சம் அறியே தந்தை நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்கு பவரு நீரம் ஆண்டவர் உங்களோடு
லூக்கா எழுதிய பரிசுத்த திருச்சபையிலிருந்து வாசகம். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானே தான், என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தன் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்ணை திறந்து வைத்தார். அவர் அவர்களிடம், மெஸ்ஸியா துன்பற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர் தெழ வேண்டும் என்றும், பாவம் மன்னிப்பு பெற மனம் திரும்புங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலே இருங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்குகிறேன். ஆண்டவருடைய இயல்பு என்ன அப்படின்னா, நம்ம அச்சம் கவலை நிறைந்த இதயத்தோடு இருக்கின்ற பொழுது தனியாக விட்டுவிட்டு போகக்கூடியவர் அல்ல. தனியாக விட்டுட்டு போகக்கூடியவரா நம்முடைய ஆண்டவர்? தனியாக விட்டு போகக்கூடியவரா? நீ கஷ்டப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது, உன்னுடைய மனம் நொந்து நூலாகி போகின்ற பொழுது, பல்வேறு உலக கவலைகளினால் கஷ்டங்களினால் பாதிக்கப்பட்ட ஒரு சூழலில் இருக்கின்ற பொழுது, ஆண்டவர் நீ போடா, போறபடிக்கு போட, நான் போறபடிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவரா? சொல்லக்கூடியவரா? இல்லை, மாறாக நம்மோடு இருந்து நம்முடைய கரங்களை கோர்த்து, வா மகனே, வா மகளே, உன்னை இப்படியெல்லாம் வாழக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் மீது அக்கறை காட்டக்கூடியவராக, நம் மீது அளவுடந்த பாசத்தை காட்டக்கூடியவராக நமக்கு என்னாலும் அவர் இருக்கக்கூடிய கடவுள். எனவே அன்புக்குரியவர்களே, சிறப்பாக சிந்தித்து பார்ப்போம். எனவே இந்த கருத்துக்களை போகிற, இந்த சிந்தனைகளை போகிற இங்கேயே விட்டுட்டு போயிடாதீங்க. அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க, சின்ன கூந்தலுடைய அம்மா நீண்ட கூந்தலுடைய அம்மாவை பார்த்து பொறாமப்பட்டுச்சான். இது எப்படியாவது, இந்த சின்ன கூந்தல் அம்மா எப்படியாவது இந்த நீண்ட கூந்தலுடைய அம்மாவை பார்த்து எப்படியா கேட்டணும், எப்படித்தான் இவ்வளோ நீண்ட கூந்தல் வளர்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போறணும், நம்மளும் அப்படி வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன கூந்தலுடைய அம்மா போய் கேட்டுச்சு, ஏண்டி ஆத்தா இவ்வளவு நீண்ட கூந்தல் வளர்த்திருக்கிறிய, எப்படி ஒன்னால முடியுது அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளை பார்த்து இப்படி ஆட்கள்லாம் வந்து கேட்குதுலப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அது வாண்டியாத்தா நான் காலையில் எந்திரிச்ச உடனே பாராசூட் என்ன இருக்கு பார்த்தியா, பாராசூட் என்ன அதை சொல்லு 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 தேய்ப்பி அப்படின்னு சொன்னான். அப்படியா? அப்புறம் 10 மணிக்கு வந்து காவேரி வாட்டர் இருக்கு பார்த்தியா, காவேரி வாட்டர் சுத்தமான தண்ணீரில் குளிப்பாட்டினே அப்படின்னு சொன்னான். அப்படியா? அப்புறம் 4 மணிக்கு தென்றல் காற்றில் அப்படியே அதை என்ன செய்வேன்,
உலர்த்துவேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் நைட்டு 10 மணி ஆன உடனே கலட்டி ஆணியில் தொங்க வச்சிருவேன் அப்படின்னு சொன்னான். அது வச்சிருக்க முடி என்ன முடி? சவுரி முடி, இடி முடி. எனவே எதை குறித்தும் கலங்கி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மாறாக ஆற்றுமிக்க இறைவன், என்னுடைய உள்ளத்தை பார்க்கக்கூடிய கடவுள், என்னோடு வாழக்கூடிய இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். வல்லமைக்கு அவருடைய வல்லமை, என்னுடைய வலிமின்மைகள் தான் நிச்சயமாக வெளிப்படும் என்ற அந்த விசுவாச உணர்வினை நாம் வளர்த்து கொண்டோமே என்றால், அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் சிறப்படையும் உயர்வடையும். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆகவே உம்முடைய தூய ஆவியினை இந்த அப்பத்தின் மீதும் இந்த ரசத்தின் மீதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே நிறைவாக பொழிந்து ஆஸ்வதித்து புனிதப்படுத்த வேண்டுபட்ட அன்போடு செபிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்படவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என்றும் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். இதோ இறைவனின் சம்மரி. நம்மை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் இவரே. நாம் சோர்வுற்று தளர்வுற்று கிடக்கின்ற பொழுதெல்லாம் நம்மை விட்டு நீங்காமல் நம்மோடு உடனிருந்து நம்மோடு உணவு உட்கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கக்கூடிய நம் மீது அளவிடந்த அன்பினையும் அக்கறையும் இரக்கத்தினையும் காட்டக்கூடிய கடவுள் இவரே. இவரை நம்பி இந்த பிறந்திலே பங்கு பெறுகின்ற நம் அனைவரும் பேர் பெற்றோர் சரி.